இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி விதைகளை எப்படி பைசா செலவில்லாமல் தொட்டிகளும் இல்லாமல் வளர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம் சமையலுக்காக வச்சிருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி விதைகளை எடுத்துக்கோங்க சப்பாத்தி ரோலரை வச்சு லேஸாக அது மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள் முழுசாக இருக்கிற விதைகள் இப்படி ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும் அதை ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓவர் நைட் சோக் ஆகுற மாதிரி அதை விட்டுருங்க இந்த குத்துமல்லியை வழக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது இன்றைக்கி தூக்கி போட போகிற ஒரு ஷூ பாக்ஸ் பார்சல் வந்திருந்த அந்த அமேசான் கவரை இந்த பாக்ஸை ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டேன் அதே போல் பார்சல் வந்த இனியும் ஒரு குட்டி பாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அதை சுற்றி வீட்டில் இருந்த வீணாக போகிற பிளாஸ்டிக்கையும் ரோல் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ரெண்டு ட்ரெயின் ஹோலையும் இதில் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பாக்ஸும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவரால் ரோல் ஆகிருக்கு இது ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நல்லா தாங்கும் எனக்கு எப்பொழுதும் இந்த தூக்கி போடுற பொருட்களை மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பண்ணுறது ரொம்ப இஷ்டம் செலவு பண்ணாமல் சாதாரணமாக கார்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி செய்வது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் ரெண்டு பாக்ஸுக்கும் அடிப்பகுதியில் லேசாக தேங்காய் நாரை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே சாதாரணமாக கிடைக்கிற கார்டன் சாயிலோட கொஞ்சம் கம்போஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மண்ணை போட்டிருக்கேன் இந்த பாக்ஸோட நர்சரியில் வாங்கின அந்த கருப்பு பையும் இருந்தது ஒரு சின்ன பாட்டில் கட் பண்ணது இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன் ஓவர் நைட் சோக் பண்ணி இருந்த அந்த கொத்தமல்லி விதையை இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க கலந்து வச்சுருக்க இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கோடு மாதிரி போட்டு அதில் இந்த கொத்தமல்லி விதையை விதைக்கலாம் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா விதைகள் பக்கம் பக்கம் விழுவும் அதை முளைச்சி வரும்போது ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக நிற்கும் சொல்கிறாங்க விதையை தூவி கூட நீங்கள் விட்டு விதைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணியிருக்கேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் எல்லா சாதாரண ப்ரௌன் கலர் இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தான் இந்த பயன்பாட்டுக்கு பிற்பாடு இதை நம்ம கம்போஸ்டில் கூட போட்டுக்கலாம் ஏன்னால் இதில் இருந்து தேவையான அளவுக்கு கார்பனும் கிடைக்கும் நல்லா செலவு பண்ணி பண்ணுற கார்டன் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது அட்ராக்டிவாக இருக்காது ஆனால் நம்ம பர்பஸை இது சர்வ் பண்ணி கொடுக்கும் இப்போ விதைகளை நம்ம நல்லா தூவி முடித்த உடனே அதுக்கு மேலே ஒரு லேயர் மண்ணை குட்டி அதை கவர் பண்ணணும் மண்ணை லைட்டாக கையில் எடுத்து நீங்கள் போட்டு அதை சமநிலைப்படுத்திக்கலாம் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த கருப்பு கவர் கூட பல வருடங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செடியை எடுத்தோம்னா கொத்தமல்லி நம்ம தினம் தினம் சமையலில் தேவைப்படுகிற ஒரு பொருள் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பைகளில் கூட நம்ம ஒரு நாள் விட்டு தினமுமே இதை விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கப்புறம் தினமும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு நம்ம தோட்டத்திலிருந்தே கிடைக்கும் விதைகள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பாட்டில் வச்சு தண்ணி அதுக்கு மேலே தெளிக்கலாம் காலையிலும் மாலையிலும் அதை தெளிக்கலாம் ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த விதைகளை போட்டு தண்ணீர் தெளித்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா விதைகள் எப்படி முளைச்சிருக்கு எல்லா விதைகளும் முளைக்கல கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் இந்த செடிகளை நான் ரொம்ப பெருசாக வளர்க்க போகிறதுல ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருக்கும்போதே அதை கட் பண்ணி எடுத்துருவேன் ஏன்னா மைக்ரோ கிரீன்ஸில் எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்குது நல்ல வாசனையோடையும் இருக்கும் இதோட வளர்ச்சியை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ